ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. நம்ம செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிலோ இறால் வாங்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி, பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா பொடி, இஞ்சி ஒரு விரல் நீள் அளவுக்கு இருந்தால் போதும், தோல் சீச்சு எடுத்துக்கோங்க, 10 வெள்ளைப்பூண்டு தோல் உரிச்சிட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 4 ஸ பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். அதில் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ள சோம்பை நம்ம போட்டுக்குவோம். சோம்பு நல்லா வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கூட சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ நம்ம இறால் எடுக்கிறோம் அப்படின்னா அது மேக்ஸிமமாக 5 கிலோ அளவுக்கு தான் நமக்கு கிடைக்குது சுத்தம் பண்ண பிறகு. அதனால் 2 வெங்காயம் இருந்தால் போதுமானது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கூட வதக்கிடலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். சேர்த்து வதக்கி விட்டுருவோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த இறாலை சேர்த்துக்குவோம். மஞ்சள்தூள் நம்ம ஏற்கனவே போட்டு கழுவி தான் வச்சுருக்கோம். மஞ்சள்தூள் தேவைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இறால் வந்து ரொம்ப நேரம் நம்ம சமையல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மேக்ஸிமமாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அதிக டைம் ஆகும். சீக்கிரமாக சமையல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இறால் தான். சேர்த்து ஒன்றா கலரி விட்டுருவோம். இறால்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே. அதில் நம்ம நல்லா தான் கழுவி புளிஞ்சு வச்சாலும் இந்த தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூனு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி தண்ணியிலே வேக விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் விட்டு கிளறுவோம். 2 நிமிஷம் திறந்தே இருக்கட்டும், மூடி வைக்க வேண்டாம். இறால் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அது வறுவல் ஆகாது, அப்புறம் நம்ம கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி நல்லா இஞ்சிட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து நல்லா ஓரளவுக்கு தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டையும் தயிரையும் ஒன்றா கிளறி விட்டுருவோம். அது கொஞ்சம் நேரம் நல்லா அதோடு சேர்ந்து வேந்து இந்த கிரேவியெல்லாம் அப்படியே வறுவலாக மாறும்போது, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வெளியே தெரியும் போது அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிக்குவோம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் ஊற்றின மாதிரி தெரியும், ஆனால் தயிரும் அந்த இஞ்சி பூண்டும் போட்டிருக்கிறது நல்லா வாசமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தூரில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து கிளறி விட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இறால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோடு சேர்ந்து வெந்து அப்படியே சுற்றியும் எண்ணெய் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். சுவையான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.